நான் இப்போ இதில் ஒரு 4 பீடு எடுத்திருக்கேன். ஸோ லைட்ரு இதுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. லைட்ரு இல்லாட்டி அட்லீஸ்ட் தீப்பெட்டி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம், இதை இப்படி மாற்றிருக்கோம் அவ்வளோதான். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஒரு சர்க்கிளாக நம்ம இதை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவே இது பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். நல்லா ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி இருக்குது, இதை வந்து எல்லாத்தையும் தூக்கி இந்த மாதிரி வெளியில் போட்டுக்கணும். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து இதுக்கு வெளியில் இப்படி போட்டாச்சு. இந்த ஒயிட்டுக்கு இவங்களுக்கு தான் எல்லாமே இருக்கணும், பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ எல்லாமே இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு இதை அப்படி போட்டுக்கலாம். ஸோ இதை எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பிங்க் ரோப் இருக்கு இல்லையா, மொதல் இதை எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி இது பண்ணணும். இதில் கொஞ்சம் கேப் விட்டுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு ஹேண்டில் வரும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு இது போட்டோம். அடுத்த பிங்க் எடுத்து இந்த ஒயிட்டில் இப்படி கொடுத்து இங்கே எடுத்துக்கணும். ஸோ இப்படி எல்லாத்தையும் இங்கூடி இங்கூடி போட்டு போட்டு எடுத்துக்கணும். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு 4 வந்து பிங்க் இருந்தது இல்லையா, அதனால 4 போட்டு ஆர்டரில் எடுத்தாச்சு. ஸோ டைப்பும் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா நாட்டு, அது மாதிரி தான் போட்டு இது வந்து ஒரு தான் முடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த ஒயிட்டில் உள்ளுடி கொடுத்து கொடுத்து இங்குடி எடுக்கணும். முடி எடுக்கணும்.
அதே மாதிரி அதையும் இப்படி போட்டு எடுக்கணும். அடுத்து அதையும் இப்படி போட்டு எடுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்த ரோப்பு இங்கே இருக்குது. ஸோ இதையும் இப்படி போட்டு இப்படி எடுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு நாலு இருந்து சேர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஃபோர் முடிச்சிருந்தோம், இப்போ அடுத்து நாலு அழுது வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம மறுபடியும் அதே மாதிரி நாட்டான். ஸோ இப்படி வந்து ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம வந்து மாற்றி மாற்றி போட்டு முடிச்சிடணும். இப்போ வந்து ஸோ இந்த சைடு போட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்த்தோம். இந்த சைடு போட்டு பண்ணுறது எப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். அது புரியாதவங்க இது பண்ணலாம். ஸோ இந்த ஒயிட் ரோப் வந்து மேலே இருக்கணும், கீழே ஃபுல்லாகவே மற்ற ஒயர்லாம் இருக்குது. ஸோ ஆரஞ்சு இதை வந்து இப்படி கொடுத்து முடிவெடுக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான். இதுக்குரிய இந்த நாலு இதையுமே நான் வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். ஒரு சுற்றி சுற்றி நாட் போடுறப்ப மட்டும் நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நாளையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாட் போடணும். நான் இந்த நாலு இதை எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு முதல் வந்து டைட் பண்ணணும். செகண்ட் இது, தேர்டு, ஃபோர்த். நல்ல நெருக்க வர மாதிரி வச்சு ஸோ நாளையும் டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நாலு இது இருக்கு இல்லையா, ஸோ எப்பயும் போடுற மாதிரி நாட் தான். ஸோ இந்த மாதிரி தான், இதே மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மாதிரி நெருக்க இருக்கும். ஸோ இதெல்லாம் திருப்பி போட்டதே இருந்தது. அடுத்து ஃபஸ்ட்டு ஒன் லைன் வந்து நாட் முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ரெண்டு இதை விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த ரெண்டு இதை வந்து வச்சு நாட் போடணும். ஸோ இந்த ஆர்டர் வந்து மாறவே கூடாது, மாறிடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே தப்பாயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ அடுத்ததுக்கு அந்த ஒயர் கரெக்டாக நம்ம எடுத்து பண்ணணும். ஸோ இந்த நாலு வச்சு பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி, இப்போ வந்து ஒன் டூ த்ரீ லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பீட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு இடையில ஒன்று ரெண்டு, அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள நான் இந்த மாதிரி நாட் போடுறேன். அடுத்தது வந்து வந்துச்சு. ஸோ நம்ம அதை வந்து நார்மல் நாட்டுக்கலாம். ஸோ அடுத்ததுல போட்டுக்கலாம்.
சோ ஒன்னு விட்டு ஒன்று போவோம், இந்த மாதிரி ஒன்று நார்மல். சோ அதே மாதிரி இது ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லாஸ்ட்டு இருக்கு இல்லையா, லாஸ்ட்டு இருக்கிற இந்த இந்த ஒரு இதை மட்டும் எடுத்துகிட்டு, ஸோ அடுத்து வர ஒவ்வொன்றையும் போட்டு இந்த மாதிரி நான் வந்து நாட் போடுறேன். ஸோ எந்த இதையுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி ஆர்டராக தான் போடணும், ஒன்று முன்ன பின்னு போடக்கூடாது, கரெக்டான அந்த இதை வந்து எடுத்து எடுத்து போடணும். ஸோ இதில் வந்து மூணு போட்டிருந்தோம், இதில் மூணு ஆயிடுச்சு, மூணு நாலு. ஸோ அடுத்தது ஒரு நாள் இருக்கு. இதோட நம்ம பாதி இது கரெக்டாக சென்டர்கிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ கட்டையாக இருக்கிறத கரெக்டாக பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் மறுபடியும். ஸோ அடுத்தது இந்த சைடு எடுத்துக்கிறோம். இந்த சைடு பண்ணும்போது இப்படி Thank you.
ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒயர் இருக்கிறதுனால நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நாட் போட்டு, ஸோ ஃபைனல் இந்த மாதிரி ஒரு பின்னல் போட்டு பின்னாடி ஃபியூஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து இருக்கிறத இந்த மாதிரி சும்மா ஒரு நாட் போட்டு இதை வந்து முடிச்சு லைட்டாக ஃபியூஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம பெல்ட்டு ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே லென்த்து இங்கே உள்ள லென்த்துக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஒயர் விட்டுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து மொத்தம் 4 ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு ஒயரோட நீளம் வந்து 2 இது ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லாஸ்ட்டு இருக்கு இல்லையா, லாஸ்ட்டு இருக்கிற இந்த ஒரு இதை மட்டும் எடுத்துகிட்டு, ஸோ அடுத்து வர ஒவ்வொன்றையும் போட்டு இந்த மாதிரி நான் வந்து நாட் போடுறேன். ஸோ எந்ததையுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக போட்டுட்டே வரணும். இதே மாதிரி ஆர்டராக தான் போடணும், ஒன்று முன்னே பின்னான்னு போடக்கூடாது, கரெக்டான அந்த இதை வந்து எடுத்து எடுத்து போடணும். ஸோ இதில் வந்து 3 போட்டிருந்தோம், இதில் 3 ஆயிடுச்சு, இன்னும் 4. ஸோ அடுத்தது 4 இருக்கு. இதோட நம்ம பாதி இது கரெக்டாக சென்டர்கிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ கட்டையாக இருக்கிறத கரெக்டாக பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் மறுபடியும். ஸோ அடுத்தது இந்த சைடு எடுத்துக்கிறோம். இந்த சைடு பண்ணும்போது இப்படி Thank you.
ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒயர் இருக்கிறதுனால நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நாட் போட்டு, ஸோ ஃபைனல் இந்த மாதிரி ஒரு பின்னல் போட்டு பின்னாடி ஃபியூஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து இருக்கிறத இந்த மாதிரி சும்மா ஒரு நாட் போட்டு இதை வந்து முடிச்சு லைட்டாக ஃபியூஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம பெல்ட்டு ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே லென்த்து இங்கே உள்ள லென்த்துக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஒயர் விட்டுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து மொத்தம் 4 ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு ஒயரோட நீளம் வந்து 2.5. இப்போ இந்த 4 ஒயர் வந்து அந்த பெல்ட்டுக்கு காசு ஏற்படும். ஸோ கொஞ்சம் ஒயர் இங்கே விட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 15 inches அளவுக்கு விட்டுக்கணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னா ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே வந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு வந்து ரைட் சைடில் தான் எடுக்கணும். எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் லெஃப்ட், அடுத்து வந்து லெஃப்ட்டு. ஸோ இதே மாதிரி பின்னாடி நான் வந்து ஈக்குவலாகும். ஒருவேளை மாற்றி பின்னிட்டால் அது வந்து ட்விஸ்ட் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோ நீளம் ஹேண்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டே வந்துடலாம். பெல்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் 2 கலர் போட்டிருக்கேன். ஸோ இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் வந்து ஃபுல் பிங்க்கு, நடுவில் ஆரஞ்சு. ஸோ இங்கே இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன். இங்கே இதே மாதிரி விட்டாச்சு. ஸோ நான் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெல்ட்டை வச்சுக்கலாம். எந்த சைடுனாலும் வச்சுக்கலாம், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதாவது ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஹைட் நமக்கு எவ்வளோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கணும். இங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் கார்டுக்குள்ளே போயிட்டுருக்கு இல்லையா, அதிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த நடுவில் இருக்கிற அந்த ரெண்டு இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பிங்க் எடுத்து ஒரு சுத்து சுத்தணும். சுற்றி இப்படி எடுத்துக்கணும். அடுத்த இதையும் வந்து அது வெறுமனை போடக்கூடாது, ஒரு சுற்று சுற்றி ஒரு ரோல் பண்ணிக்கணும். ஸோ சேம் அடுத்ததையும் நான் எடுத்து ரோல் பண்ணி அதை வச்சுக்கணும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம இதில் ஒரு வாட்டி லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு அடுத்ததுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து சைடில் எல்லாம் ஒவ்வொரு ஒட்டை ஒட்டையாக அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே கொடுத்து கொடுத்து ஜாயின் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் கொடுக்குறேன். லென்த்தாக இருக்கிறத இந்த மாதிரி வெளியிலேருந்து இதுக்குள்ளார இன்னும் வைக்கணும். இந்த
ஸோ அதே மாதிரி இந்த சைடில் ரைட் சைடில் அதுக்கு நேராக என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ ஸ்டார்டிங்கிறதுனா ரொம்ப டைட்டாக இருக்கும், அடுத்து போக போக லூஸ் ஆகிடும். எடுத்தாச்சு, இதை நடுவில் வைக்கணும். வச்சுட்டு இப்போ அந்த நாட்டணும், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, ஸோ லெஃப்டில் உள்ளதை ஒரு நாட் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக போட்டு அடுத்து ரைட்டு ஒரு முடிச்சு போட்டு இதை ஓவர் ஆக்கிக்கணும். ஸோ அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்த ஓட்டைக்கு போயிடலாம். அடுத்த ஓட்டையில் இதை கொடுத்து இப்படி எடுக்கணும். சேம் இந்த சைடு கொடுத்துட்டு இதை டைட் பண்ணி இழுத்துக்கணும். இழுத்துட்டு ஸோ இதுக்கு நேராக இது இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கு முந்தின ஓட்டையில் கொடுக்கணும். ஸோ லெஃப்ட்டு அடுத்ததாக ரைட். ஸோ இப்படியே ஒன்று ஒன்றா கோர்த்து கோர்த்து நம்ம வந்து ஃபுல்லாக இந்த சைடும் அந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம்.